ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 40th லா பார்க்க போகிறோம். டெஸ்பைஸ் தி ஃப்ரீ லஞ்ச். இந்த லாவில் என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு பொருள் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குதோ அது வந்து கண்டிப்பாக டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ எந்த பொருள் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக கிடைக்குதோ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரிக், அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி, அப்படின்னா ஒரு ஹிடன் ஆப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரீயாக ஒரு பொருளை வாங்கிடுவோம், ஃப்யூச்சரில் நம்ம திருப்பி செய்ய வேண்டிய ஒரு ஹிடன் ஆப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது அந்த பொருள் எவ்வளோ வருத்தோ அதுக்குண்டான ஃபீஸை நம்ம பே பண்ணிவிட்டு வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்ஸ் ஒரு பொருள் நம்ம வாங்கும்போது அதுக்குண்டான ஃபீஸை நம்ம பே பண்ணிட்டோன்னா, நம்ம வந்து ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டோம், அதுக்குண்டான கிராட்டிடியூடையும் நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக மாறணும், இன்ஃப்ளூயன்சிங்கான பர்சனாக மாறணும்னா உங்களுக்கு அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருக்கணும். இந்த புக்கில் என்ன சொல்ல வரேன்னா, பி லாவிஷ் வித் யுவர் மணி அண்ட் கீப் இட் சர்க்குலேட்டிங். நம்ம வேல்யூ மற்றவங்களுக்கு கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெல்த் வந்து சேருன்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு எப்போவுமே இருக்கணும். பிஸ்னஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சேயிங் இருக்குது, இஃப் யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் த ப்ராடக்ட், யூ ஆர் த ப்ராடக்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லாகின் சொல்லி நம்ம உள்ளே போய் நம்ம லாகின் பண்ணி நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்க ஆரம்பிப்போம். நம்மளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, ஸோ நம்மளை பற்றி ஒரு சிஸ்டமே வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிடும். ஸோ நம்மளுடைய டேட்டாவை யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் த ப்ராடக்ட், யூ ஆர் தி ப்ராடக்ட். இந்த புக்கில் வந்து சில டைப்ஸ் ஆஃப் பீப்புளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா கிரீடி ஃபிஷ். இந்த கிரீடி ஃபிஷ் டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போயுமே வந்து மணியை மட்டும்தான் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பீப்புளுக்கு ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க, பீப்புளை பற்றி அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரீடி ஃபிஷ் நம்ம இப்படி அவாய்ட் பண்ணலைன்னா அவங்க நம்மளை எக்ஸ்பாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா பார்கெயின் டிமென்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வேல்யூபிள் டைமை எப்போவுமே வந்து பார்கெயின் பண்ணணும், நம்மளுக்கு நல்ல டீல் கிடைக்கணும்னு சொல்லி எங்கே நல்ல டீல் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அவங்கள மட்டும் ஹார்ம் பண்ண, அவங்கள சுற்றி உள்ளவங்களையும் அவங்க ஹார்ம் பண்ணுறாங்க. ஸோ பார்கெயின் டிமென், இப்படிப்பட்ட மக்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மூணாவது வகை பார்த்தீங்கன்னா இன்டிஸ்கிரிமினேட் கிவர்ஸ். இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஜெனரஸாக இருப்பாங்க. ஸோ ஏன் இப்படி வந்து நிறைய வந்து லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அன்ஃபுல்ஃபில்ட் எமோஷனல் நீட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஜெனரஸாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமாக ஜெனரஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களையும் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது, ஸோ நம்ம வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். இன்டிஸ்கிரிமினேட் கிவர்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் பீப்புளை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த புக்கில் சொல்கிறாங்க. இன்னொரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து ஒரு கேன்டீன் இருக்குது. ஸோ அந்த கேன்டீனில் வந்து கேக் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கேன்டீனோட ரூல் என்னென்னா, மார்னிங் 8:00 ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் கேக் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சப்போஸ் சில நேரத்தில் அந்த கேக் மீந்துருச்சு, ஆஃப்டர் 5 o'clock அந்த கேக்கை டெஸ்கில் வச்சுருவாங்க, எந்த எம்ப்ளாயீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய எம்ப்ளாயீஸு நமக்கு ஃப்ரீயாக கேக் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 5 o'clock மேலே அந்த இடத்துல போய் கேக் எடுத்துப்பாங்க. அந்த எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேக் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸ் அந்த கேக்கை எடுக்கும்போது மற்றவங்க மத்தியில் அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக குறையும். கண்டிப்பாக அந்த கேக் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடையாது, தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை கொடுத்துட்டு தான் அந்த கேக் எடுக்கிறாங்க. ஸோ இந்த லாவில் சொல்கிற மாதிரி, ப்ளீஸ் எப்போவுமே வந்து ஃப்ரீயாக ஏதாவது கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ஓடி போய் எடுக்காதீங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாகும், உங்களுடைய ஆட்டிடியூடும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 40th லா, டெஸ்பைஸ் தி ஃப்ரீ லஞ்ச். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.